தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா ஆல்வான்னு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஒரு ரொமான்டிக் டைலாக் பிரதர், ஒரு ரொமான்டிக் டைலாக் வந்து நீங்க கோமா சொல்லுங்க. கோமா சொல்லுங்க லவுடா. ஹாய் மாலினி. ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். அவங்கள பத்தி டைலாக் தெரியல உங்களுக்கு? ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் சொல்லி ஆகணும். அம்மா அப்புறம் உனக்கு சார பத்தி கேடிக்கலாம். எங்கே இவ்வளவு அழகா ஒரு உனக்கு பாத்திருக்க மாட்டாங்க. ஆனா இல்ல பத்தி அம்மா இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நிறைய ரொமான்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குள்ளேயும். அந்த ரொமான்சிங் பண்ணும் போது யார் அதிகமா வெக்கப்படுவாங்க, நீங்களா அவங்களா? அது எப்படின்னா, அது ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. நான் லேட் நைட்டாக போச்சு, 1:00 ஆயிடுச்சு. எல்லாருமே எக்ஸோஸ் வெக்கம் அந்த மாதிரி இல்லை, எப்படியாவது முடிச்சுட்டு போனோம். அதுவே சூப்பராக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வெக்கப்பட்டு பண்ணி தான் எந்த அளவுக்கு வந்திருக்கும். அது அந்த நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த கேமரா மட்டும் அந்த எல்லாம் தெரியக்கூடாது இல்லை. நல்லா நடிச்சோம், ரெண்டு பேரும் நல்லா நடிச்சோம். கேரக்டரா சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். பண்றதுக்குன்னு எதுவும் இல்லை. சூப்பர் சூப்பர். அந்த ரோல் ரோல் வந்து அந்த ரோல் இருக்கு அப்படின்னும் போது அப்போ அந்த ரோலுக்கு பண்ணும் அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா நம்ம ஜீரோ ஃபில்டருக்கு நிறைய வரும் இல்ல, ஆப்வியஸ்லி இன்ஸ்டன்ட். ஒவ்வொரு எபிசோட் போகும்போது 2-3 பேர் வாய்ப்பு கேட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொஃபைல் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ நான் மேனேஜருக்கு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பேசுனேன். பேசினப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக பேசினாங்க. எல்லாமே லைக் பக்காவாக இருந்துச்சு. அவங்ககிட்ட எந்த ஆட்டிடியூட் இல்லை. நம்ம ஒபிஸ் அதனே பார்ப்பாங்க, நம்ம ஆர்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, டைமிங் இஷ்யூ, பேமெண்ட் அந்த மாதிரி விஷயம். நம்ம ஒன்றும் பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஒபியஸ்லி அந்த எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஸோ லைக் எல்லாமே வெல்ஸ் போக்கணும், எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு, நல்ல குட் மேனேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஷூட்டில் வந்தப்போ சேம், அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு, அவ்வளோதான். ஷூட் மட்டும் அப்படியே எப்படியும் பெருசாக 2-3 நேரம் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக போங்க. அந்த அப்படி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் கூட இல்லை, இல்லை சார், செகண்டர் எபிசோட்ல தான் வந்து அவங்க ரொம்ப நல்லா நடிச்சு இன்னும் பெட்டரா வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்துறதோ பட்டிட்டிங்க நல்லா பாத்துருக்காங்க போல, இன்னும் நல்லா இருக்காங்க. லுக்ஸும் சரி, எல்லாமே கொஞ்சம். எங்க மேனேஜர் சாய், சாய்குமார் ராமன் நடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கண்டன் மட்டும் கட்டினா போடுங்க. அப்புறம் டைரக்டர், உங்களோட டைரக்டர் பத்தி கண்டிப்பா கேட்டேன், அவங்கள பத்தி ஏதாவது ரெண்டு வார்த்தை. எங்க டைரக்டர் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கோவக்காரரு, திடீர்னு திட்டுவாரு சம்பவம் வந்துச்சுன்னா. டேக் நல்லா வரலனா இல்ல எல்லாத்துக்கும் திட்டு. அசிங்க சினிமா திட்டுவாரு. அசிங்க ஸ்கோர் அசிங்க சினிமா திட்டுவாரு. தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல அந்த மாதிரி அடிக்க மாட்டான், தூக்கி அடிக்க மாட்டாரல டைரக்டர். ஒரு வாட்டி அடிச்சிட்டாரா? ஐயோ அடிச்சிட்டா. ஆர்டிஸ்ட் இல்லங்க, ஏதோ கையில இருக்கிற படம் தூக்கி அடிச்சா ரொம்ப டேஸ்ட் பண்ண மாதிரி ஸ்டாண்டப்ல. மத்தபடி நீ சொல்ல டைரக்டர் அப்படி நான் சொன்னேன். நீ சொல்லுங்க டைரக்டர். ஆக்சுவலி வந்து கோவப்பட்டுவாங்க, ஆனாலும் வந்து லைக் என்ன சொல்றது, இந்த எனக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து சீரீஸ் வைஸ் பார்க்கும் போது என்னன்னா காயத்ரிக்கு தான் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து அவங்களுக்கு கோபமா இருக்கிறது, இது எனக்கு வந்து காயத்ரிக்கு தான் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கேரக்டர்ல. ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்குன்னும் போது அந்த இடத்துல வந்து அவங்க கோவப்பட்டு எனக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஸோ அதை நான் வந்து வெறும் லேர்னிங் திங்ஸ் தான் எடுத்துக்கிறேன். கத்துக்கிட்டு மற்றபடி வந்து கோபமா எல்லாம் கிடையாது. அடுத்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஃபீல் பண்ற ஒரு விஷயம்,
சீரீஸ் கொஞ்சம் லேட்டாக வருது, டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அடுத்த சீரீஸ் வந்து ஒரு 20 minutes, இப்போ 15 minutes முடிஞ்சிருது. ஸோ 20 minutes நாங்கள் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக? Such a relevant question. Thanks for asking. ஏன்னா நாங்களே வந்து சொல்லணும்னு நினைச்ச ஒரு யாரும் கேட்கல, நம்ம கேட்கல, இந்த மாதிரி பப்ளிக் பிளாட்ஃபார்ம் கேட்கல. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஒண்ணுமே இல்லை. இது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து 10 நிமிஷம், 15 நிமிஷம், 12 நிமிஷம் கண்டென்டா இருக்கலாம். எங்களுக்கு வந்து 12 நிமிஷம் தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த இதுவுமே இல்லை. எங்களுக்கு இன்னும் கண்டென்ட் அதிகமா வேணும்ன்றது தான் இது. This is not a simple process. ஒருத்தர் ஸ்கிரிப்டட்னு ஒருத்தர் வந்து எழுதி அவர் வந்து இதெல்லாம் எழுதி கொடுத்து எங்கிட்ட கொடுத்து நாங்கள் அதை ஷூட் பண்ணி இது வரதுக்குள்ளேயே கொஞ்சம் டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ இவங்களும் சரி, எனக்கும் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சீரியல் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா டேட்ஸும் வச்சுட்டு கேமரா பண்ணுறவங்களும் எல்லாருமே கொஞ்சம் மற்ற ப்ரொவைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையும் ஒரு நாள் கூட்டிட்டு உட்கார வச்சு எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாள் தான் கிடைக்கும். அந்த ஒரு நாள் வந்து 24 hours அந்த மாதிரிலாம் ஷூட் போயிருக்கும். அப்படியெல்லாம் ஷூட் போயிட்டு அது முடிக்கிறதுன்றது பெரிய ஹெர்குலியன் டாஸ்காக தான் இருக்கும். ஸோ பார்க்கறது அவ்வளோதானா, அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு கன்வர்ஷன் போட்டு, இப்போ நம்ம வெப்சைஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி நம்ம எடுக்கிறதே வந்து லாகில் ஷூட் பண்ணிட்டு டிஐக்கு எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். அதெல்லாம் பண்ணி முடிக்கணும்னா மினிமம் நம்ம இது நம்ம வேலை இந்த வேலை மட்டும் பார்த்தாலும் ஒரு 4 to 5 days தேவைப்படும். ஸோ அதனால நிறைய டைம் எடுக்கணும், 2-3 அந்த மாதிரி ஷூட் போகணும், நிறைய டியூரேஷன் வேணும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை, எனக்கும் சரி இவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் அது டீமாகவே கொஞ்சம் கோஆர்டினேஷன் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாருமே நிறைய நிறைய ஒர்க்ஸில் பிஸியாக இருக்காங்க அதுதான். ஆனால் நாங்கள் ஒரு சில எபிசோட 22 minutes எல்லாம் விட்டுருக்கோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கும்போது என்னடா பையன் சொல்லுங்க அங்கே போகிறாங்க இதை எடுத்து வச்சுருக்கோம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு மாண்டேஜ் ஷாட் கூட நாங்கள் ஒரு 1 hour லைட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அது ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு 5 seconds பார்த்து விட்டுருவாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபோர்ட் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் எடிட் வாங்கினா கூட டிஏல போட்டு அங்கேயே மற்ற ப்ரோ இந்த எடிட்டிங் ஷோ இடி எல்லாமே வந்து மற்ற ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அது அதுக்கு நடுவில் நம்மளது ப்ரையாரிட்டி வச்சு கொடுக்கணும்ல. ஸோ இட்ஸ் லைக் எ லாட் ஆஃப் வொர்க் கமிங் டுகெதர். அந்த மாதிரி விஷயம் தான். இப்போ அடுத்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா 15 மினிட்ஸ் இருந்து 20 மினிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஐடியாஸ் கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக ஒரு 17-20 minutes மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல யோசிக்காம ஓகே சொல்லிடலாம் அப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்க. சரி ஓகே ரொம்ப உள்ள போவானா ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க இவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க, நீங்க உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேஷ் நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. அது அவங்களை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அந்த விஷயம் மட்டும் இல்லை, அக்கவுண்ட்ஸ் மெயின்டெய்ன் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. நல்லா ஹேண்டில் பண்ணி ரொம்ப எதுக்கு எதுக்கு தேவையான இடத்துல எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கேடுங்கப்பா கேடுங்க கேடுங்க கேடுங்க. ஓகே சூப்பர் 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 சூப்பர். நீங்களே யோசிச்சு பா. ஆமா இல்ல இல்ல ஆக்சுவலா அது வந்து சம்டைம்ஸ் இது நல்ல குவாலிட்டியா இருக்கும், சில டைம் எனக்கு வந்து என்னடா இது அப்படி இப்ப பார்த்தா என்னடா காசு சேர்த்து வச்சிட்டே இருக்கோம், சேர்த்து வச்சிட்டு எங்க யாருக்கு கொடுக்க போறோம்ன்ற மாதிரியும் இருக்கும். ஆனா பேசும்போது
ஒரு ஃபேன் ஒன்று வைப்பாங்க ஃப்ரெண்ட்ல, ரிங் லைட்டு ஃபேன் ப்ளாக் சார் இப்படி பறக்கும் போடுவாங்க. அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கைதான் ஃபேன் வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நடிப்பாங்க. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு ரொமான்டிக் டைலாக் பிரதர், ஒரு ரொமான்டிக் டைலாக் வந்து நீங்க அழுதுட்டே சொல்லுங்க. ஏன் கோவமா சொல்லணும்? அழுதுட்டே சொல்லுங்க. நீங்க ஃபுல்லா ஷூட்ல அழுதுட்டே கோவமா சொல்லுங்க. லவுடா. ஹாய் மாலினி. ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். அவங்கள பத்தி டைலாக் தெரியல உங்களுக்கு? ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் சொல்லி ஆகணும். அம்மா அவ்ளோ அழகு. சார் பத்தி கேடிக்கலாம். எங்க இவ்வளவு அழகா ஒரு கமல் சார் படம் அது வந்து நமக்கு பத்தல பத்தல சாங் செம ரீச் ஆயிருக்கு பாத்தீங்க, தெரியும் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. வந்து எப்படி பாடணும்னா சிரிச்சுக்கிட்டே பாடணும். சிரிச்சுக்கிட்டே நல்லா பாடாது உங்களுக்கான டேட்டிங்னா உண்மையே சொல்லுவதா உண்மையே சொல்லணும் இல்ல டே மட்டும் தான் சொல்லுவேன். உண்மை மட்டும் தான் சும்மாவே உண்மை மட்டும் தான் பேசுவேன். டேட்டிங்னா என்ன? வாட்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் டேட்டிங்? டேட்டிங்னா வந்து ஒரு ஜாலியா ஒரு பொண்ண பார்த்து பார்த்து பேசிறது பழகுறது. பழகி வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லன்னு இல்ல. உண்மையா? என்ன என்ன கண்டன சொல்லி யாருமே நான் உன்கிட்ட உருட்டு உருட்டி உட்டு தான் சொல்வாங்க. என்ன கண்டனா நான் இந்த மீடியாக்குள்ள வரைக்கும் நான் பயங்கர ஷையான ஒரு பர்சன். ரொம்ப இன்ட்ரோட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி வரேன். ஆமா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா கூட அந்த பொண்ணு கிட்ட போய் நான் பேசுறது தயப்பு அவன் அழகா ஓரமா போய் ரசிச்சுட்டு வந்துடுவேன். சூப்பர் சூப்பர். அதனால அந்த டேட்டிங் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இல்ல. உண்மை உண்மைதானா? நம்பலாமா? அவங்க பற்று சொல்ல மாட்டாங்க. அதே கேள்விதான். நீங்க யாரு கூட டேட் பண்ணிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி நான் வந்து இந்த கப்பல் கோல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து இந்த மாதிரி கப்பல் கோல் பண்ணுவதா நான் வந்து கமிட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஒரு சில நல்ல கபுள்ஸ் இருக்காங்க, ஒரு சில பிரிஞ்சு கபுள்ஸ் இருக்காங்க. அப்படியே உருகி உருகி அப்புறம் எங்க கல்யாண ஸ்டோரி காதல் ஸ்டோரி பார்ட் 1 பார்ட் 2 நடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்கள உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க கூட இந்த ரொமான்ஸினா எப்படா அப்படின்னு கோவப்பட்ட ஒரு டக்குன்னு சொல்லக்கூடாது அவங்க தவிர
சூப்பர் சூப்பர் இருக்காங்க பட் அது சொல்ல வேண்டாம் சொல்ல முடியாது டாட் டாட் என்ன டேர் பண்ணலாம் நீங்களே ஏதாவது அந்த மாதிரி சொல்லிட்டீங்களா சரி ஓகே பிரதர் எக்ஸெப்ஷனா வந்து விட்டுறோம் யாரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ வரைக்கும் நீங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் யாரை சொல்லுங்க நான் அவ்வளவு எல்லாம் ஒன்னு நிறைய பண்ணி எல்லாம் ஒன்னு நடிச்சு பேசுறேன் பண்ணதுல ஓகே பிரதர் இப்போ வரைக்கும் யாரை பிடிக்கும் யாரு ஆர்வமா இருக்குது கிருஷ்ணப்ரியா கிருஷ்ணப்ரியா சூப்பர் பிரதர் சீ ஆப்வியஸ்லி நம்ம கூட ரெண்டு வருஷம் டிராவல் இருக்கும் அங்க சொல்லிட்டு சமாளிக்கலாம் இல்ல 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 எனக்கு இப்போ வந்து இவனுக்கு சொம்பு தரணும் தட்டிட்டு போறேன் உண்மையா இருக்கு நான் இது பண்றேன் உண்மை அது அவங்களுக்கே தெரியும் சொல்லி இருக்காங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க ரொம்ப கம்மியா ஏன்னா ரெண்டு வருஷமா நாங்க ஒண்ணா நடிச்சிருக்கோம் இன்ஃபேக்ட் ரூமர்ஸ் நிறைய பண்ணி நிறைய வந்திருக்காங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு என்ன சொல்றது ரொம்ப நல்லா பாண்டிங் இருக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அவங்க கூட நடிக்கிறது நல்ல ஒரு பர்சன் நல்லா ஐ லைக் அஸ் எ ஹியூமன் ரொம்ப நல்ல ஒரு பர்சன் அவங்கள அதுக்கப்புறம்னா ஆப்வியஸ்லி சாயிருது தான் எந்த ஒரு பிரச்சனைகளும் சொல்றீங்களா இல்ல இல்ல மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா இல்லைன்னு இல்ல யாரு கூட பயங்கர சிங்க் அப்படின்னு கேட்டனால நான் சொல்றேன் இப்போ நீங்க உங்களுக்கு யாரு நடிச்சதே இப்போ வரைக்கும் அதுதான் லைக் நிறைய எல்லாம் பண்ணல இல்ல பண்ண வரைக்கும் பண்ண வரைக்கும் ஆக்சுவலாக அதான் அந்த ஒரு ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு வந்து எல்லாரும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்காங்க எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வெப் சீரீஸ் பண்ணும்போது அந்த பர்சனும் எனக்கு நிறைய அதான் சொல்கிறேன் எனக்கு சொல்லி தான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் ஓகேவா ஒர்க் பண்ணுறன்றதை தாண்டி எனக்கு பெருசாக ஏதோ தெரியல ஸோ எனக்கு கற்றுக் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு நான் பண்ண சீரீஸ்லேயும் எனக்கு ஃபஸ்ட்டு நான் சீரீஸ் பண்ணும்போது எனக்கு கேமரா முன்னாடியே நிற்கலை தெரியல அப்போ வந்து அஜித் கோமால படுத்து கிடப்ப ஒண்ணுமே இருக்குமா அதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கண்ணை திறந்து அவ்வளோ நேரம் சொல்லுங்க என்ன தோணுதோ பண்ணி ரொம்ப ஜாலியா இருக்கும் அண்ட் வந்து வெளியில போகிறது
அப்புறமா டீ குடிக்கிறது எல்லாம் சும்ம எப்படின்னா அஜய் எல்லாம் வந்து யோசிக்கலாம் ஏய் இவனுக்கு என்ன மிஞ்சி போனது 1000 views, 2000 views, 5000 views போ, இதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணுமா இல்ல. அப்போ ஆக்சுவலா அப்பதான் வெறி அதிகமா இருந்துச்சு, நம்ம காட்டணும் வெளியே வரணும் அப்படின்றது. வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா சோம்பேறி ஆயிடுச்சு போல. பட் ஓகே, அப்போது இருந்து கூட ரொம்ப கேமராஸ் எல்லாம் அப்பவும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணோம், ஒரு கிட்டத்தட்ட மினி யூனிட் மாதிரியே பண்ணோம். ஸோ அப்போவே அந்த இதெல்லாம் ரெண்டு எடுத்து அப்போ இப்போதான் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஓனா வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெண்டு தான். ஸோ அப்போ கூட எதுவுமே பேமெண்ட் கிடையாது, அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சாங்க. உண்மையாக ரொம்ப சப்போர்ட்டிவாக நாங்கள் அதில் வந்து ஒரு ஜீரோ ஃபில்டரில் முன்னாடி இந்த சீரியஸ் கிளிக்காரதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சாரி மியூசிக் உடனே இருக்கும், அது வந்து 24 hours முடிச்சோம் அந்த வீடியோ. யாருமே தூக்கவே இல்லை, யாருமே ஆர்டிஸ்ட் கூட கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். டெக்னிக்ஸ் அவ்வளோ லைட் ஓடி அவங்க தான் ஹெவி ஒர்க் பண்ணுற, யாருமே தூங்காமல் ஷூட் பண்ண ஒரு விஷயம் அது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இப்போவுமே சரி கொஞ்சம் ஸ்லோனா கூட சொன்னீங்கன்னா மூஞ்சி காமிச்சா கூட நல்லா பண்ணிடுவாங்க. மூஞ்சி இன் சென்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை, சரா அப்படி சொல்லிட்டு போயிட்டு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் உண்மையாவே எங்க கேமராமேன், கேமரா டிபார்ட்மெண்ட், அஜய், உதய், ப்ராசஸ் பண்ற பசங்க. அப்புறம் வந்து மேனேஜர் பத்தி சொல்லணும்னா, மேனேஜர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் தான் ரொம்ப ஓடிட்டு இருந்தேன், எனக்கு யார் சப்போர்ட் யாருமே இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்தா ஓடுறேன், பார்க்க ஜாலியா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப கஷ்டம் யோசிக்கல. நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு? எல்லாருமே அந்த ஒரு எய்ம் தான். இப்ப நாங்க ஒவ்வியஸ் நாங்க நாளைக்கு ஒரு படம் பண்ற மாதிரி போனீங்கன்னா இந்த டீம் வச்சுதான் நாங்க போயிருக்கோம். அது மாத்திர மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னாச்சு அட் சம் பாயிண்ட் வந்தாச்சுன்னா எங்களோட ஏஜென்சி வந்துட்டு இந்த மாதிரி நீங்க நாங்களே கேமரா ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொன்னா இல்ல. அது எப்படி ஃபர்ஸ்ட் இந்த ஒருத்தவங்க இருப்பாங்களா கொஞ்சம் பெருசா இல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதே கான்செப்ட் நாங்க இந்த டீமா தான் போனோம், இந்த டீமா தான் படம் பண்ணோம் அப்படின்றதா எங்களுக்கு. ஈவன் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் எடிட்டிங்கும் சரி, டிஐயும் சரி, எல்லாருமே டிஎல் எல்லாம் நிறைய ஒர்க்ஸ் போகணும்னா நம்ம ஒர்க்ஸ் நடுவில் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணுவாங்க. எடிட்டும் சரி என்ன சொல்ற ரொம்ப நான் எனக்கு ஒரு சில இடத்துல நானா டேரக்டா சொல்லப்பினா கூட அவர் வந்து அந்த இடத்துல மேட்ச் பண்ணி பண்ணிடுவாரு. அங்க ஒரு மேஜிக்கும் நடக்கும், இங்க ஷூட்ல நடக்கும்னா அங்க எடிட்ல பாதி மேஜிக் அங்க நடக்கும். அந்த மாதிரி ரொம்ப அவர் பேர் வந்து ஹெவன் சதீஷ், டிஐ வந்து வாக்கோ ஸ்டுடியோ. எல்லாருக்குமே இந்த ஒரு கண்டிப்பா மதீஷன் தான் அவர் ஆக்சுவலா. ஸோ ஒப்வியஸ்லி அந்த மாதிரி எல்லா நான் ஏன் பேர் சொன்னா எனக்கு அப்புறம் எல்லாருமே ஏன்னா ஒப்வியஸ்லி யாருமே போனா சீரியஸ் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்ல முடியாதுனால நான் சொல்றேன், எல்லாரும் பேரும் சொல்றேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். $2 lakhs இருக்கு, ஸோ அது வந்து 1 million போகிறதுக்கு எங்களோட ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப 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 தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ். அதே மாதிரி ஜீரோ ஃபில்டர் சேனல் வந்து எல்லாரும் மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஆதன் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. சூப்பர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.